திருப்பதின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இவர் வந்து தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அந்த சேனலுக்கு இன்னும் மானிட்டைசேஷன் அப்ரூவல் வந்து கிடைக்கல, அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது. அடிஷ்னல் ரிவ்யூ இப்போ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் இருக்குது. ஸோ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு மரக்கன்று நட்டு அதை வந்து அவருடைய சேனலில் வீடியோவாக போட்டு அந்த வீடியோ லிங்கை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால தான் வந்து நம்ம இவருடைய கேள்விக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். ஸோ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆதார் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் போட்ட ஒரு வீடியோவில் தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்குமா? ஸோ அதை எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கிறாரு. எங்களுக்குமே அது புதுசு தான், ஏன்னா நான் வந்து ஆட்சன்ஸில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுனால அப்போல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் இல்லை. இப்போ வந்து அவங்க வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மேபி ஒரு நபருக்கு மோர் தென் ஒன் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இருக்குது ஆதார் வெரிஃபிகேஷன். இப்போ ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணுற ஆட்சன்ஸ்க்கெலாம் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அதில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, ஆதாரில் இருக்கிற அட்ரஸ்க்கும் என்னோடய ஆட்சன்ஸில் நான் அட்ரஸ் கொடுத்ததுக்கும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது, இதனால் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே கூகுள் வந்து அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பின் நம்பர் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்குது. அந்த பின் நம்பர் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பின் என்ன அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனாக எடுத்துக்குது. ஆதாரை வந்து ஜஸ்ட் ஐடென்டிட்டி பேர் செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் அதுக்காகவும் யூஸ் பண்ணுது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஆதாரில் வேறு அட்ரஸ் இருக்கிறதுனால கூகுள் வந்து அதை டிஸப்ரூவ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கேஸில் என்னாச்சு அப்படின்னா, ஜஸ்ட் நேம் மேட்ச் ஆனதுக்கே வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, ஐடென்டிட்டியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இவருடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற இந்த சேனலில் வந்து அவர் 160 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கிறாரு. அதிகம் வந்து கிரிக்கெட் சார்ந்த வீடியோ. இப்போ ஐபிஎல் வந்தது இல்லையா, அந்த ஐபிஎல் பற்றி அதிக வீடியோ போட்டு அது அதிக பேரோட கவனத்தை ஈர்த்து இவருக்கு வந்து 45,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. வாட்ச்வர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85,000 வாட்ச்வர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. பட் இன்னும் வந்து மானிட்டைசேஷன் அவங்க எனபிள் பண்ணலை, அதை வந்து அடிஷ்னல் ரிவ்யூவில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவர் அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப இவர் வந்து எல்லாமே வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டிருக்கேன், ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் அடிஷ்னல் ரிவ்யூவில் இருக்குது. மேபி வந்து யூடியூப் இப்போ வந்து கிரியேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதனால் நானே பேசினா அப்ரூவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ ஒரு 15 வீடியோ நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். கூகுள் எனக்கு வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. அதாவது நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் நின்று பேசுகிறீங்களா அப்படின்றத காட்டிலும் மக்கள் அதில் எந்தளவுக்கு என்கேஜிங்காக ஃபீல் பண்ணுறாங்க, கண்டென்ட்டு தான் கிங்கு. நீங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து இமேஜ் மூலமாகவும் கொடுக்கலாம், நீங்களே நின்றும் பேசலாம். நீங்கள் சொல்கிற ஃபேக்டர் வந்து ஓரளவு எடுத்துக்கிட்டாலும் கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆஸ் லாங் அஸ் அது மக்களுக்கு விருப்பமாக இருக்குது, மக்கள் அதை வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னாலே வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து நான் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நீங்கள் வந்து அப்படியே பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். விரைவில் வந்து அப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அடிஷ்னல் ரிவ்யூ சேனல்ஸ்க்கெலாம் இன்னும் ரிசல்ட் வராமல் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்குரிய ரிசல்ட்டும் தெரியும், உங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நட்ட அந்த மரத்தை வந்து நல்லா பராமரிங்க, நாடு வளமாகட்டும். நன்றி, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.